ஏஏஎஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம் வாங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இனியாவும் கலையும் விளையாண்டுட்டு இருக்காங்க, குரலி வந்து இதை வச்சு எதாவது கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. கலை அவள் தான் சொல்கிறாள், நீ விட்டு கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க குழலி. இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் என் கூட சண்டை போடலையே குறியாக இருக்கா. ஆமாம்மா, கொஞ்சம் இடம் கொடுத்தாலே இது மாதிரி ஆயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கலை வந்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு இனியாவோட ரிமோட் காரை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னு வந்து செம கடுப்பாயிட்டாங்க நம்ம இனியா. என் கூட இப்போ தானே சண்டை போட்ட, யாரை கேட்டு என் காரை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இது யாரை கேட்கணும், அப்பா வந்து எதை வேணாலும் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கணும். இப்போல்லாம் நான் தர முடியாது, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வைக்க முடியாது. இப்போ கலை நீ வச்சுட்டு போக முடியுமா முடியாதானு அப்படின்னு கத்தி பேசுகிறாங்க இனியா. உன்னை காரை வந்து வச்சிடுறாங்க. கலை வந்து கோச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இனியா வந்து அவங்க பாட்டி கூப்பிட்டோன்னா வெளில போய் பேசுகிறாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம எதாவது சண்டை முட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுமே, சரி இந்த காரை வச்சே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு காரை வந்து கீழே வைக்கிறாங்க. காலால் ஒரே ஒரு மிதி மிதிக்கிறாங்க, காரு சட்னி மாதிரி ஆகிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இனியா வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க, கார் வந்து உடஞ்சிருக்கு, நம்ம கார் விளையாட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு காரையே உடச்சிட்டா பாருன்னு சொல்லிட்டு கலையை வந்து நல்லாவே திட்டுறாங்க. நீ தானே இப்படி பண்ண, நான் எதுவும் பண்ணல, நான் உன்ட்ட சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன்ல, நான் விளையாட கொடுக்கலன்னு சொன்னோன்னா உடச்சிட்டல அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. கீழே விழுந்து தலையில் அடிபடுற மாதிரி காட்டுறாங்க. அச்சோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பாட்டி உள்ளே வர்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்டு போடுற மாதிரி காட்டுறாங்க. சிவமும் அன்பும் அந்த பாட்டியில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அன்பு எங்கே போனாலும் சிவம் பின்னாடியே வராங்க. ஏன்னா எங்கே போனாலும் எங்கே வேணாலும் வருவியா, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா, நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அன்பு, சாரி நீ போயிட்டு வா, உனக்கு பாதுகாப்பாக இருக்குமே தான் நான் வந்தேன், நான் இந்த பாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கன்னு பார்த்தா பாஸ்கர் வந்து தேவையில்லாம் பேசி வம்புலுக்கிறாப்பில் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம அன்பு கையை. சிவம் கடுப்பாயிட்டாங்க. சிவம் அந்த கையை பிடிச்சி முறுக்கி அழைக்கிறாப்பில் நீ தள்ளி நில் அன்பு, நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவம் தேவையில்லாம பிரச்சனைக்கு போவேணா, அவன் இப்படி தானே பண்ணுவான்னு நமக்கு தெரியும்ல, இனிமேட்டு அவன் வலிக்கே வரக்கூடாது இல்லை, அப்போனா நான் ஏதாவது பார்த்து செஞ்சாதானே உண்டு அப்படின்னு சொல்லி நல்லாவே போட்டு அடி அடி நடிக்கிறாப்பில் பாஸ்கரும் அடிக்க பார்க்குறாங்க. வழக்கம் போல் வந்து தர்ம அடி வாங்குறாருன்னே சொல்லலாம் நம்ம பாஸ்கர். சிவமும் அன்பும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு. சிவம் வந்து சொல்கிறாங்க, நீ ரொம்பவே எமோஷனல் ஆகிற, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க. எனக்கு எமோஷனலாக இருக்குன்னு அழுகுறந்தான், ஆனால் இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இத்தனை நாளாக வந்து நான் தனியாக வாழ்கிறப்ப எல்லோரும் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண வருவாங்க, அப்போ வந்து எப்படி தெரியுமா இருக்கும் என் மனசில், அவங்களை எல்லாரையும் அடிக்கணும்னு தோணும், என்னால் அடிக்க முடியாது, எனக்காக யாராவது வரமாட்டாங்களா, அன்பு நான் உனக்காக எப்போதும் இருக்கேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி எத்தனை நாள் நான் ஏங்கியிருக்கேன் தெரியுமா, மனசில் வந்து தனியாக வந்து அவ்வளோ அழுதுருக்கேன், இது எல்லாமே எனக்கு தெரியுமா, அதுக்காக தான் நான் காத்திருக்கேன், நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி சிவம் வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே ரைட்டு தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, எதுக்கு எடுத்தாலும் அந்த கோவம் வந்து நாளடைவில் பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிற மாதிரி அன்பு வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கட்டுதாம்மா, நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நான் ஒன்று வேணும்னா அடிக்க போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடித்த எனக்கு ரொம்பவே கை வலிக்குது, அடித்த உனக்கே கை வலிக்குதுன்னா அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. கை வலிக்குதில் நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சிவத்துக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி பரவாயில்ல அன்பு இருக்கட்டும், அரசியும் பாஸ்கரும் பார்த்தாங்கன்னா தப்பான அனுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்காகலாம் பார்த்தாலாம் நம்மளாம் வாழ முடியாது, நமக்காக தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஜட்ஜி வந்துடுறாங்க. இந்த பார்ட்டியில் நீங்கள் ரெண்டு பேர் ஓவராகவே பெர்ஃபார்ம் பண்ணி நடிக்கிறீங்கன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன், ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் ஊட்டி விடுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு, நான் நந்தி மாதிரி கொடுக்க இருக்கல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ரெண்டு பேரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாஸ்கர் வந்து தவழ்ந்துக்கிட்டே வர மாதிரி காட்டுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. காமாச்சு பாஸ்கரோட அம்மா, இல்லைம்மா பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன், அந்த சிவம் தானே உன்னை அடிச்சது, நீலாம் பேசுறதுக்கு தானே லாய்க்கு, வில்லனா வந்து உன்னால் ஆக்ஷன்லாம் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடி வாங்கின எனக்கு தானமாக தெரியும் வலியும் வேதனையும், பேசுகிறவங்களுக்கு எப்படி தெரியும், இதே மாதிரி தானே எப்போ பார்த்தாலும் வாய்ச்சி அவடாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஜி வந்து பெஸ்ட் ஜோடியாக அந்த சிவமும் அன்பும் செலக்ட் பண்ணுறாங்க. அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீங்கள் சிவத்தையே கவனிக்கிறதுனால உங்கள் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் கவனிக்கிறதே இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை முதல்ல பாருங்கள். அன்பு சிவமும் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. கலைக்கு வந்து அடிபட்டிருக்கிறத வந்து நம்ம அன்பு வந்து பார்த்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அடிபட்டுருச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படிங்களா, கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கலாம்ல, அந்த ரெண்டு பசங்களும் குழலியோடு விளாண்டுட்டு இருந்தாங்க, நான் கவனக்குறைச்சலாக இருந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, இவங்க போய் சொல்கிறாங்க இனியா தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா அடித்தாங்களா, எதுக்கு அடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்பு கலைக்கிட்ட. இந்த வீடே எனக்கு வேணாமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா, நாளுக்கு நாள் வந்து இனியாக்காவை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, வாமா நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அன்பு வந்து சொல்கிறாங்க, கலைக்கிட்ட எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போ நீ ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க பிரச்சனைனா குழந்தைங்களோட விடுங்கிற மாதிரி சிவம் வந்து பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம் விட சொல்கிறியா, எப்படி அடிபட்டுருக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சிவத்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் தான்ப்பா கவனக்குறைச்சலாக இருந்துட்டேன், ஏன் தப்பு தான், கொலினி இருப்பா அவன் நல்லபடியாக பார்த்துப்பான்னு நினச்சேன், என்ன எல்லாத்தையும் தூக்கி ஏன் மேலே போடுறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் இருக்கும்போது நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இருந்தே அவங்க அப்பப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா பார்த்துக்கிட்டேன், நான் கிச்சனுக்கு போனால் அப்பன்னு பார்த்து இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. சிவம் கடுப்பாயிட்டாங்க, என்ன ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னீங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு எப்படி புரிஞ்சிக்கவே தெரில, இனியா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தேவையில்லாமல் வந்து இனியாட்ட வந்து உன் கோவத்தை வந்து ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்பு சொல்ல சொல்ல வந்து கேட்காம இனியா கூப்பிட்றாங்க, நான் எதுவும் பண்ணலப்பா, அவள் தான்ப்பா நான் வரைஞ்ச டிராயிங்கில் வந்து இங்கு ஊற்றிட்டா, அது மட்டும் இல்லாமல் என் கார்லாம் வந்து உடச்சிட்டா, அதனால தான் நான் அடிக்கணும்னு அடிக்கலப்பா, லைட்டாக வந்து பண்ணனா அவள் கீழே வந்துட்டா, நீ அடிச்சியா இல்லையா அதை தான் கேட்டேன், ஆமாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சிவம் செம்ம கடுப்பாயி ஒரே அடி அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் க்ளோஸ்அப் காட்சி வச்சு இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க.